இளையராஜா அரசியல் பேசாதவர், பிரதமருக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்றாருன்னா ஆதாயம் இல்லாமலாம் சொல்வாரு? இது வந்து ரொம்ப அபத்தமான கேள்வியா நான் பாக்குறேன். இந்த புத்தகத்தை எழுதியவர் யாரு, அவருடைய நோக்கம் என்ன? கண்டிப்பா கண்மூடித்தனமா மோடியை போகணும்தான் இருப்பாருன்றது இளையராஜாக்கு புரிதல் இல்லையா? புத்தகத்தை யார் எழுதினாலும் உடனே படிச்சுட்டு அது உண்மைதான் சொல்லிட்டு முன்னுரை எழுதிடுவாரா? அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு ராஜா சார விட தகுதியான ஒரு மனிதர் யார் இருக்காங்க? என்ன தகுதின்னு சொன்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கல்ல. சாதியை ஒழிப்பதற்காக அம்பேத்கர் என்ன முயற்சி பண்ணாரு, அந்த முயற்சி மோடி செஞ்சாங்க? எனக்கு தெரியாதுங்க. நடிகர் விஜய் ஒரு விஷயத்தை அரசியல் ரீதியாக பேசுறாரு, ஜோசப் விஜய்னு பாஜக காரங்க பேசுறாங்க. நாளைக்கு இளையராஜா பாஜகக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருந்தாருன்னா, டேனியல் ராசையா, இவருடைய சர்டிஃபிகேட்ல இவர் கிறிஸ்துவர், இவர் படிக்கும் போது கிறிஸ்துவர் பேர் இருந்துச்சுன்னு இதே இளையராஜாவை நாளைக்கு கொச்சப்படுத்தி பேசுவாங்க. எப்படி எப்படி அது? கஸ்தூரி வந்து ஜான்சிராணி ஒப்பிட்டு நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், லல்லு பிரசாத் வந்து முன்னுரை எழுதுறாரு, ஏற்கப்படுமா? பாக்கியராஜ் வந்துட்டாரியா? ஒரு ராஜாவை விட்டா அடுத்த ராஜாவுக்கு வந்துட்டாரியா? வந்துட்டாரு. வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நடிகை கஸ்தூரி வந்துள்ளார், அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் முக்தார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அம்பேத்கர் அண்ட் மோடி ஒரு புத்தகத்திற்கு இளையராஜா முன்னுரை எழுதியிருக்கிறாரு, படிச்சீங்களா? அந்த புத்தகம் வந்து ஒரு சாராருக்காக எழுதப்பட்ட புத்தகம். ஒரு சாரார்னா மோடி அவர்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த புத்தகம் எழுதப்பட்ட. பொதுவாக புத்தகங்கள் எழுதுனாங்கன்னா அவங்க தான் சர்ச்சையில் சிக்குவாங்க, ஆனா இங்க முன்னுரை கொடுத்தவர் சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. ஏன்னா முன்னுரை கொடுத்தது இளையராஜா சார். அந்த முன்னுரை கடமைக்கு எழுதினாரா இல்லை ஆக்கப்பூர்வமாக எழுதினாரா, உணர்வுபூர்வமாக எழுதினாரா? அவரை எனக்கு ரொம்ப நல்லாவும் தெரியும். அவர் வந்து குழந்தையெல்லாம் கிடையாது, எடுப்பார் கைப்பிள்ளை கிடையாது, அரசியல்வாதி இல்லை. இதுவரைக்கும் இளையராஜா அரசியல் பேசாதவர், திடீர்னு பார்க்கும்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு சார்பாகவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் பிரதமருக்கு ஆதரவாகவும் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா ஆதாயம் இல்லாமலாம் சொல்வார்? இது வந்து ரொம்ப அபத்தமான கேள்வியா நான் பாக்குறேன். ஒரு உலகத்தையே தன்னுடைய இசையால அவர் வந்து வசியப்படுத்திட்டார். இதுக்கு மேல அவர் ஆதாயத்துக்காக எதுவுமே செய்ய வேண்டிய தேவையே இல்லையே. அவர் ஒரு சாமானிய மனுஷன் தாங்க, அவருக்கும் ஒரு ஆசை. அவர் கண்டிப்பா சாமானிய மனுஷன் இல்லங்க. எப்படி? பத்ம விபூஷன் வரைக்கும் வாங்கியாச்சு, அடுத்தது பாரத் ரத்னா ஒண்ணுதான் மிச்சம். அதுக்காக போய் ஒருத்தர் வந்து கொள்கை அடகு வைப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனா நான் வேற மாதிரி கேக்குறேன், ஜாதிய பத்தியோ பட்டியலினத்தை பத்தியோ டிஸ்கிரிமினேஷனை பத்தியோ பேசுறதுக்கு ராஜா சார விட தகுதி வேற யாருக்குங்க இருக்கு இந்தியாவில்? நீங்க சொல்லக்கூடிய இந்த பட்டியலெல்லாம் பேசிக்கிறாரா அவரு? சாதியை பத்தி, சாதி அடக்குமுறை பத்தி எல்லாம் பேசிக்கிறாரா? அவர் பேசியிருக்காரா பேசலையாங்கிறது பிரச்சனை இல்லை. இத்தனை நாள் அவர் அம்பேத்கரை பத்தி பேசல, இன்னைக்கு பேசியிருக்காரு. உடனே ஐயோ குய்யோ முறையோன்னு நம்ம கத்துறோம். அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு ராஜா சார விட தகுதியான ஒரு மனிதர் யார் இருக்காங்க இந்தியாவில? என்ன தகுதின்னு சொல்றேங்க, மோடி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கு. இவர் வந்து இந்துத்துவாவை கொடி பிடிச்சு நிறுத்துறவரு, கோயில் கோயிலா போறவர் மோடி அவர்கள். இந்துத்துவ என்னது யாருன்னு கேக்குறீங்க? இந்துத்துவா பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல இந்துத்துவ கொள்கைங்கிறது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா மோடிங்கும் பொழுது அவர் எல்லாருக்குமான பிரதமர். எப்படி இங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்குமான முதல்வர், அப்படிதான் நடந்துக்கிறார் அவரு. ஆமா, அப்படிதான் நடந்துக்கிறார் ஸ்டாலின், நடந்துக்கிறார் அப்படிதான் நடந்துக்கிறார். மோடி அவர்களும் எல்லாருக்குமான பிரதமரா தான் நடந்துக்கிறார். அப்படியா? நீங்க மோடி வேட்பாளர், நான் மோடி வேட்பாளர் இல்ல. மோடிக்கு எதிராக கேள்வி கேட்ட வேட்பாளரா? நீங்க மோடி வேட்பாளர் தாங்க, அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. அப்ப நீங்க மோடிக்கு ஆதரவாளர் தாங்க? இல்ல, பட் அது மேட்டர் கிடையாது. மேட்டர் வந்து ராஜா சார் மோடி சார். அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்து சிந்தனையை எதிர்த்தவர். அப்படியா? நீங்க அம்பேத்கரை வந்து படிக்கலையா இல்ல என்ன வந்து கலாய்க்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை அதோடைய ஜாதிய கட்டுப்பாடுகளால் தீண்டாமைங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிராகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராகவும் குரல் எழுப்பியவர், அதற்கான அரசியல் இயக்கத்தை உண்டு செய்தவர். இன்றைய பல பட்டியலினத்துக்கான பல மாற்றங்களையும் சட்டங்களையும் உருவாகப்படுத்தியவர் அம்பேத்கர் அவர்கள். மோடிக்கும் அம்பேத்கருக்கும் ரெண்டு பேரும் ஒரே சாமியை கும்பிடுறாங்கன்னு ஒன்னும் ராஜா சார் எழுதியிருக்கலையே. அம்பேத்கர் அண்டு மோடின்னு புத்தகம் எழுதியிருக்கிறாருங்களா?
இந்த புத்தகம் உண்மையை சொல்கின்றதா இல்லது மோடியை விளம்பரப்படுத்துகின்றதா? நான் புத்தகத்தையெல்லாம் படிக்கல. இப்போ அடுத்தது இமீடியட்டாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வமும் எனக்கு இல்லை. இல்லை, இந்த புத்தகம் எழுதியவர் 2014 மோடி அரசியல் களத்தில் பிரபலப்படுத்தணும், சோசியல் மீடியாவில் பிரபலப்படுத்தணும் அப்படின்னு பணிபுரிந்தவர். அந்த பணியை ரொம்ப நேர்த்தியாக செய்தவர், ஒட்டுமொத்தமாக மோடியை விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு பங்களிப்பில் இருந்தவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. மன்னிக்கணும், ஒருத்தரை பற்றி புத்தகம் எழுதணும்னா ஒன்று அவரை பற்றி திட்டி எழுதணும், அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை திட்டி எழுதுன மாதிரி இல்லை புகழ்ந்து எழுதணும். இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் வந்து சேருவாங்க. நான் வரேன். 2014 மோடியை விளம்பரப்படுத்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு அவர் வந்து பிரபலப்படுத்துவதற்காக எழுதப்பட்டவர் தான், இருந்தவர் தான் இந்த புத்தகத்தை எழுதிக்கிறார். சரிங்க, இதுதான் உண்மை. சரி, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கும் வர்த்தக ரீதியாக, அதில் மாற்று கருத்தில். இப்போ இவர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, இந்த புத்தகத்தை இளையராஜா படிக்கிறாரு, இளையராஜா படிச்சுட்டு இந்த புத்தகத்தை முன்னுரை எழுதுறாரு. இப்போ இளையராஜா மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய சிந்தனையாளர். அவர் இந்த புத்தகத்தை எழுதியவர் யார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தாந்தம் என்ன, என்ன அடிப்படையில் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார், கண்டிப்பாக கண்மூடித்தனமாக மோடியை போகணும் தான் இருப்பார்ன்றது இளையராஜாவுக்கு புரிதல் இல்லையா? புத்தகத்தை யார் எழுதினாலும் உடனே படிச்சுட்டு அது உண்மைதான்னு சொல்லிட்டு முன்னுரை எழுதிருவாங்க. மறுபடி மறுபடி நீங்கள் இதை சொல்லிட்டு இருக்கீங்க, ராஜா சார் மோடியை புகழ்ந்துட்டாருங்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவர் கருத்து சொல்கிறது தப்பு இல்லை, மோடியை புகழ்றது தப்பு இல்லை, பாராட்டுறது தப்பு இல்லை. அவருக்கு வரி வரி கவிதை எழுதலாம், அவரை மோடியை பாராட்டி பாட்டு கூட எழுதலாம், அது யாரும் தப்புன்னு சொல்கிறதில்ல. எங்கே பிரச்சனை வருதுன்னா, அவருடைய முன்னுரையில் இறுதியில் சொல்கிறாரு, அம்பேத்கர் எப்படியும் மோடி அப்படி இருக்கிறாரு அவருக்கு தோணுதுங்க. அங்கே தான் சொல்கிறாரு, ஏன்பா ஞானி இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி, நாங்கள் உங்களெல்லாம் போட்டுருமே, நீ ரொம்ப சிந்தனை அடிப்படை கொள்கை சித்தாந்தத்தில் செயல்பாட்டில் இரண்டு விஷயங்கள். ஒன்று, சாதியை ஒழிக்க வேண்டும். ஒரு குளத்தில் தண்ணி இருக்கும்போது தண்ணி எடுக்கக்கூடாது ஒரு விஷயம் சொல்லும் போது பட்டியலிடத்திற்கு அம்பேத்கர் வந்து கூட்டத்தை சேர்த்து அங்கே போய்ட்டு அந்த தண்ணீரை குடிச்சு சாதியை ஒழிக்க வேண்டும் என்று தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார். இரண்டாவது, பெண் அடிமைத்தனம் ஒழியணுன்றார். கோவில்களில் வந்துட்டு சாதிய இந்த வேறுபாடுகள் இருக்கும்போது அனைத்து சமுதாயத்தினரும் கோயிலுக்கு போகணும்னு கொண்டு போகிறார். அந்த மாதிரி சாதியை ஒழிச்சார், சாதியை ஒழிக்கணும்னு முற்பட்டார். இந்த மாதிரி மோடி ஏதாவது செஞ்சாரா? ராம்நாத் கோவிந்த் அவர்களை யாருங்க பிரசிடென்ட் ஆக்குனது? ஒருத்தர் ரப்பர் சாமா பதவி தரல. என்ன ஆயிடுதுன்னா, கேக்குது என்ன, அடித்தட்ட மக்களுக்கு சாதியை ஒழிப்பதற்காக அம்பேத்கர் என்ன முயற்சி பண்ணாரு, அந்த முயற்சி மோடி செஞ்சாரா? எனக்கு தெரியாதுங்க. அப்ப செய்யல. அப்ப சாதியை வந்து அவர் வந்து ஆதரிக்கிறாரா? ஒரு இடத்துல சொல்லுங்க, அவர் சாதியை ஆதரிக்கிற ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க. ஹத்ராஸ், ஹத்ராஸ் ஹத்ராஸ்ல எப்படி சாதியா? ஹத்ராஸ் உயர் சாதியினர், சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த. எந்த சிறுபான்மைங்க? பட்டியலினத்தை சேர்ந்த. அவங்களுக்கு பெண்மணிய பலாத்காரம் பண்றாங்க, அதுக்கு மோடி வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அங்க பாஜக அரசு நடக்குது உத்தரப்பிரதேசத்தில். அங்க நீதிபதியும் அந்த உயர் சாதியினருக்கு சாதகமாக போறாங்க, காவல்துறையும் சாதகமாக போறாங்க. அந்த பெண்ணுடைய சடலத்தை அந்த பெற்றோரிடம் ஒப்படைக்காம காவலர் 2 மணிக்கு வந்து தகனம் செய்யறாங்க. அதுக்கு மோடி காரணம்ன்றீங்களா? மோடி என்ன பேசினாரு கேட்டேன், எதிர்ப்பு தெரிவிச்சாரா, கண்டனம் தெரிவிச்சாரா? அவர் கண்டனம் தெரிவிக்கலையா? தெரிவிச்சாரு சொல்லுங்க பாக்கலாம். கண்டனம் தெரிவிச்சாரா? அவர் கண்டனம் தெரிவிக்க. பத்திரிக்கையாளர்கள் உள்ள போக முடியல, யாரும் உள்ள போக முடியல, மொத்தம் கட்டுப்பாடு இருக்கு. காவல்துறை உயரதிகாரிகள், நீதிபதிகள் எல்லாரும் மிரட்டுறாங்க. அந்த பெற்றோர் கதறி அழுறாங்க. பிஜேபியில யாருமே அது கண்டனமே தெரிவிக்கல. தெரிவிக்கலையா தான பிரச்சனை? யார் தெரிவிச்சா நீங்க சொல்லுங்க. இதோ தரவோட பேசும். பேசுங்க, தரவோட பேசும். இஷ்டத்துக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா என்கிட்ட மாட்டுவீங்க, ஏன்னா நான் தரவு தேடுவேன். கேள்வி கேட்கறவங்க எப்படி வேணா கேட்கலாம் அப்படின்னு இருந்தா எப்படி? இல்லை, கண்டனம் தெரிவிக்கல. ஓகே, முக்தாரோட சேர்ந்து நான் கண்டிக்கிறேன். மோடி அவர்கள் ஹத்ராஸ் விஷயத்தில் அவர் குரல் கொடுக்கவில்லை என்றால் அது கண்டனத்துக்குரியது. பதிவு பண்ணிக்கோங்க. இதே உத்தரப்பிரதேசத்தில் உண்ணாவில் ஒரு பெண்ணை வந்துட்டு பாஜக எம்எல்ஏ கொண்டு போயிட்டு ஒரு பொண்ணு பலாத்காரம் பண்றாரு, அந்த பலாத்காரம் பண்றாரு, அந்த பெண்ணு வந்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த பெண் வந்துட்டு வீட்டிலிருந்து கட்சியிலேருந்து கூட வெளியேற்றலங்கிறத நானே வந்து ரொம்ப கண்டிச்சிருக்கேன். அந்த பெண்ணுடைய புகார் கொடுத்த தந்தையார் வந்துட்டு லாரி மோதி கொள்றாங்க, அப்போ கூட பிரதமர் வாய் திறந்து பேசல. சரி, அது விடுங்க. ஜம்மு காஷ்மீர் 8 வயது குழந்தையை வந்துட்டு பலாத்காரம் பண்றாங்க, அந்த பலாத்காரம் பண்ண குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜகவுடைய எம்பி, பாஜகவுடைய அமைச்சர்கள் வீதியில போராடுறாங்க. யாருக்கு? குற்றவாளிகளுக்கு ஆதரவாக. மோடி மௌனமா இருந்தாரு, ஏன் வாய் திறந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? நீங்க தானே மீடியா, வக்காலத்து வாங்க. இல்ல, மோடி அம்பேத்கர் மோடிக்கு வக்காலத்து வாங்குறேன்னு என்ன நீங்க ஒரு சர்க்கிள் போடுறதுக்கு தான் நீங்க வர்றீங்க. நீங்க சொன்னீங்க. இப்போ இப்ப நான் கேக்குறேன், இன்னொரு கேள்வி கேக்குறேன். என்னவோ அவர் மட்டும் தான் பேசல பேசலன்றீங்களே, இங்க கூட தான் முதல்வர், எல்லாருக்குமான முதல்வர்,
இந்து பண்டிகைகளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் விஷயம் பண்றது இல்ல, எனக்கு வருத்தம் தான். அவர் ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறாரு, அவர் கொள்கையை கடைபிடிக்கிறாரு, அவர் நடிக்கல. அந்த வாழ்த்துன்னு ஒன்னு பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் தொங்குறீங்க, வாழ்த்துக்கல வாழ்த்து சொல்ல பாஜக காரங்க எல்லோருமே இந்துக்கள் மதத்திற்குள்ள இருக்கக்கூடிய பெண் அடிமைத்தனத்தை அதை அகற்ற வேணும், அதில் தான் மும்முரமாக செயல்பட்டார். அப்படி செயல்படும் போது இந்துத்துவ கொள்கை கொண்டவர்கள் ஏன் ஆர்எஸ்எஸ் காரங்களோ மிகப்பெரிய எதிர்ப்பு அம்பேத்கருக்கு தெரிவித்தாங்க, ஏன் அம்பேத்கருடைய உருவ பொம்மையும் எரிவிச்சாங்க. இப்போது பிரதமர் மோடி அவர்களும் ஆர்எஸ்எஸில் பயணித்தவர் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவரை இளையராஜா அவர்கள் அம்பேத்கரும் மோடியும் ஒன்று, அவர் ஒன்று இப்போ மோடி அப்படியே அம்பேத்கரின் மறுவரும்னு எங்கேயுமே சொல்லலை, யாரும் சொல்லவும் முடியாது. இல்லை, பாஜகவுடைய இரட்டை விடத்தை ஏன் வந்து இளையராஜா புரிஞ்சுக்கலன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. இளையராஜா வந்துட்டு எவ்வளோ பெரிய இசை மேதை, எவ்வளோ பெரிய இசை ஞானின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்படிப்பட்டவருக்கு இது வரைக்கும் பாரத ரத்னா விருது தரணும்னு சொல்லிட்டு பாஜக காரங்க யாருமே பேசினதில்லை. ஆனால் மோடியை புகழ்ந்து பேசின பிறகு அண்ணாமலை சொல்கிறாரு, நான் கடிதம் எழுத போகிறேன், பாரத ரத்னா விருது தரணும். அப்போ நான் கேட்குறேன், பாரத ரத்னா விருது பெறுவதற்கு மோடியை புகழ்தான் ஒரு தகுதியா? அவர் அரசியல்வாதி, அரசியல் காரணத்துக்காக ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் சொல்லட்டுமா, ராஜா சாருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாரத ரத்னா இளையராஜா தரணும்னு சொல்லுவாங்க, யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் பாஜகக்காரங்க சிறுமைப்படுத்துகிறாங்க, மோடியை புகழ்ந்துட்டார்ல, இனிமேல் அவருக்கு பாரத ரத்னா விருது தரணும், நான் கடிதம் எழுதுறேன்னு. எனக்கு என்ன பயமாக இருக்குதுன்னா, நாளைக்கு நிஜமாவே அவருக்கு பாரத ரத்னா கிடச்சி பத்தியா, நீ அவர் வந்து மோடியை புகழ்ந்ததுனால தான் அது கிடச்சிச்சின்னு சொன்னீங்கன்னா நான்லாம் தாங்க மாட்டேன். இப்போ ஜனாதிபதி நியமன எம்பிகளை நியமிக்க போகிறாங்க, அதுலேயும் இளையராஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாஜகக்காரங்க தான் பேசுகிறாங்க. சிறுமைப்படுத்துறது, குறுகிய வட்டத்தில் கொண்டு போகிறதுலாம் பாஜகக்காரங்க தான். அப்படியா, சிறுமைப்படுத்துறது அவங்க தானா? ஆமாம். இளையராஜாவது டேஷ் ஆகுது, டேஷ் 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 ராஜா, ராஜாவுடைய பாட்டை கேட்டதுக்கு வெக்கப்படுறேன் அப்படின்னு பேசினதான் யாரு? அவங்களெல்லாம் கணக்குல எடுக்க மாட்டீங்களா? பாஜகக்காரங்க பொதுவான ஆட்கள், பாஜகவை எதிர்க்கிறவன் பொதுவான ஆளு, ஆனா பாஜகவை ஆதரிக்கிறவன் பாஜகக்காரன். எவ்வளவு கண்ணியமா சொல்லிருக்காரு தமிழக முதல்வர், இளையராஜாவை பத்தி யாரும் எந்த கருத்து விமர்சனம் வைக்க கூடாது. ஸ்டாலின் சார் சரியா தான் பேசுறாரு, அவங்க கட்சிக்காரங்க டெய்லி எனக்கே அப்படிதான் அசிங்கப்படுத்துறாங்க. அவர் சொல்றத அவங்க கட்சிக்காரங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்க சொல்லவே மாட்டேன்றாங்க கட்சிக்காரங்க பாஜக. இவராது சொல்றாரு, இங்க பாஜக தலைமை தான் தவறே செய்யுது. தமிழிசை அவர்களை திமுகவை சேர்ந்த பேச்சாளர் அசிங்கமா பேசுறாரு ஏகவசனத்துல. இன்னைக்கு வரைக்கும் திமுகவில் தலைவர் வேணாங்க, உப தலைவர் வேணாங்க, யாராவது ஒருத்தர் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்களாங்க? நியாயமான கேள்வி. அவங்கள அசிங்கமா பேசினதுக்கு யாருங்க பதில் சொன்னாங்க? யாரா கண்டிச்சாங்களா? இது மிகப்பெரிய தப்பு. எத்தனை நாள் அந்த அம்மாவுடைய உருவ கேலியை நீங்க வந்து ஒரு கட்சி பிரச்சாரமாவே வச்சு? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, நீங்க சொல்றது நியாயம்தான். இவங்களையாவது ஒரு வகையில யோசிச்சு மன்னிச்சிடலாம். இங்க பிரச்சனை என்னன்னா, பாஜக காரங்க மன்னிக்கலாம் யோசிக்கலாம். நீங்க ஏன் சொல்றேன் கேளுங்க, ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை. நான் சொல்றதை முடிச்சிடுறேன் கேளுங்க, அவங்க இப்படி பண்ணது தப்பு, கடனத்துக்குரியதுன்னு நினைக்கிறோம், அது நியாயம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஆனா நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓஹோ, அப்போ எப்படி எப்படி அது தமிழிசை மாடத்தை திட்டினா யோசிச்சு மன்னிச்சிடலாம் நீங்க சொல்லுவீங்க? நான் வார்த்தையை முடிக்கிறேன். தமிழிசை சௌந்தரராஜனை மிகவும் அவதூறா பேசியவர்கள் திமுக யாராவது பேசியிருந்தா அது கண்டனத்துக்குரியது, அது மிகவும் தவறானது, அது மாற்றுக்கருத்து இல்ல. ஒருவேளை இவங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் பாஜக நடந்திருக்குன்னா, ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு பதில் நான் முடிக்கல, நீங்க முடிக்கல, யோசனை பாத்தீங்களா? இதே திமுக இருந்து கொண்டு தமிழிசை திட்டினவங்க இன்னைக்கு பாஜகவோட சேர்ந்திருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்போசிட் எல்லா கட்சி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொன்னாங்க போய் பெரியவங்க, கரடியே காரி துப்பிட்டு அங்க போய் சேர்ந்துருச்சுன்னு தான் நாம அதை நினைக்கணும். ஏன் நடிகரை சொல்றீங்க? ஒரு நடிகரை சொல்லுங்க. மோடி அவங்க திட்டின மாதிரி இந்தியாவிலேயே யாரும் திட்டி இருக்கவே மாட்டாங்க. கடைசியில் இன்னைக்கு அவங்க பிஜேபியில தான் இருக்காங்க. நடிகை அப்படியா இருக்காங்க? நீங்க சொல்லுங்க பேரு, நானும் சொல்றேன். இதைத்தான் மதிப்பிற்குரிய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. நீங்கள் தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், நீங்கள் உயர்வான மனிதர், இந்த அரசியலை விழுந்துடாதீங்க, இவங்க மோசமானவங்க. ஒன்றுமே இல்லை நடிகர் விஜய்,
ஒரு விஷயத்தை அரசியல் ரீதியாக பேசுறாரு ஜோசப் விஜய்னு பாஜக காரங்க பேசுறாங்க. நாளைக்கு இளையராஜா பாஜகக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருந்தாருன்னா, டேனியல் ராசையா இவருடைய சர்டிஃபிகேட்ல இவர் கிறிஸ்துவர், இவர் படிக்கும்போது கிறிஸ்துவர் பேர் இருந்துச்சுன்னு இதே இளையராஜாவை நாளைக்கு கொச்சப்படுத்தி பேசுவாங்க. அதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவருக்கு ஏன் வக்காலத்து வாங்கணும், ஏன் ஆதரவு தெரிவிக்கணும் தான் இந்த கேள்விகள். இல்ல மறுபடியும் நான் சொல்றேன், அரசியல் இதெல்லாம் சாதாரணம், அரசியல் இதெல்லாம் சகஜமப்பான்றதுல மாற்றுக்கருத்து இல்ல. நம்ம இளையராஜாக்கு சகஜம் வேண்டாம். நீங்க இது அரசியல் கேள்வியா எடுத்து போனதுதான் முக்தாரோட தவறு. ராஜா சார் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா அவர் வந்து ரஜினி சார் மாதிரி கட்சி ஆரம்பிப்பேன் ஆரம்பிப்பேன் ஆரம்பிப்பேன்னு யாருகிட்டயும் சொல்லல. கட்சி ஆரம்பிக்கவும் இல்லை. எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை. அமர் சாராவது பிஜேபியில் இருக்கிறாரு, ராஜா சார் அது கூட இல்லை. ராஜா சார் வந்து பிறப்பால் அவர் வந்து இந்து இல்லை, அவர் வந்து பிறப்பால், பட் பிறப்பால் இந்து இல்லைன்னா அவங்களுடைய பெற்றோர் வந்து இந்துக்கள் இல்லை. இந்துக்கள் இல்லைன்னா இந்துக்கள் இல்லை. அவங்க எனக்கு ஜாதியை வந்து நீங்க கேட்கிற மாதிரி உடைச்சு பேசுற அளவுக்கு நாகரிகம் அற்றவள் நான் இல்லை. அவர் கிறிஸ்துவத்தோட தப்பா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு மதமோ ஜாதியோ இங்க வந்து நம்ம இந்துக்கள் இல்லைன்னு சொல்லும் போது அவருடைய பெற்றோர் கிறிஸ்துவராக இருந்தார்கள், இந்துக்கள் இல்லை என்பதை சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும் ராஜா சோருடைய பாட்டை ரசிக்கிறவங்க பாட்டை ரசிங்க, அவருடைய கருத்தோட ஒத்து போகலையா சரி, எல்லாத்துக்கும் உங்க கருத்துக்கு தான் அவர் வந்து ஜாலரா அடிக்கணுமா? அந்த நிலைமையில அவர் இல்ல, அவர் செஞ்சது அரசியல் இல்ல. பார்ப்பனிய திமிர்னு அவரை திட்ட முடியாது. அதனால இல்ல இல்ல, அவரை வந்து ஏமாத்தி பயன்படுத்திக்கிட்டாங்க தங்களுடைய அரசியலுக்கு, அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க. இளையராஜாவுக்கு அரசியல் இல்லை, ஆனால் பாஜக அரசியலுக்கு தான் இங்கே வெளிப்படுத்துறாங்க எல்லோருமே. ராஜா சாருக்கு என்னவோ அவருக்கு அவரை வந்து எடுப்பார் கைப்பிள்ள கிடையாது. நீங்கள் வேணால் அதை ஒத்துக்க முடியாமல் அதுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருங்க. ராஜா சார் வந்து நம்பி தான் செஞ்சேன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவருக்கு அவர் அந்த சைடு ஆதரவு கொடுத்து மோடி சாரை புகழ்ந்திருக்காரு, மனமு வந்து புகழ்ந்திருக்காரு. உங்களுக்கு அதை ஏற்க மனசு வரல. இளையராஜா அவர்களை பற்றி வந்து யாருமே தவறாக பேசல, உயர்வாக தான் பேசிக்கிறாங்க. பிஜேபி கூட கை கொடுத்துடக்கூடாது என்ற வருத்தம் தான் தெரிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இளையராஜா அவர்கள் கோத்தா என்ன தப்பு, உரிமையோடு வேணான்றாங்க. கோத்தா என்ன தப்பு, தமிழகத்தில் அரசியல் காரணங்களுக்காக பிஜேபியை எதிர்க்கிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இளையராஜா சார் சொல்றதுல எந்த விதமான பிரச்சனையும் வரும். இளையராஜா சார் வந்துட்டு ஈழத்தமிழில் ஏன் பேசல, துப்பாக்கி சூடில் ஏன் பேசல, நீட் தேர்வில் ஏன் பேசல, யாரும் கேட்கல. ஒண்ணுமில்லை, இன்னைக்கு அவர் வந்து பிஜேபி எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களில் யாரையாவது வந்து புது உதிப்பாடி இருந்தாருன்னா அஹா பிரமாதம், திராவிட செம்மலே, பகுத்தறிவு தூணே அப்படின்னு இளையராஜாவை நம்ம போற்றி பாராட்டியிருப்போம். அவ்வளோதான் விஷயம். இல்லை புறன்பாடு இப்போ ஒன்றும் இல்லை. கஸ்தூரியை வந்து ஜான்சிராணி ஒப்பிட்டு நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், லல்லு பிரசாத் வந்து முன்னிலை எழுதுறாரு, ஏற்கப்படுமா ஏற்கப்படுமா? இதில் எது ஏற்கப்படாதுன்றீங்க? ஏன் ஏன் ஏற்கப்படாது? ஏற்கப்படுமா இல்லையா? வீரத்தில் ஜான்சிராணின்னு கனிமொழி மேடம்க்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டலையா? அதுக்கு என்ன நீங்கள் உடனே உடனே சண்டையாக போடுறீங்க? உத்தார் புத்தகம் எழுதுனா ஒத்துக்குவாங்களான்னு கேட்குறேன். உத்தார் வந்து ஒரு தைரியத்துக்கு சான்றாக உதாரணமாக ஜான்சிராணியை ஒப்பிட்டு சொல்லக்கூடாதா? நான் சொல்ல தயாருங்க, நான் சொல்ல தயாரு. கஸ்தூரி தைரியமானவள் அப்படின்னு தைரியத்துக்கு உதாரணமாக சொன்னீங்கன்னா அதை நாலு பேர் வந்து இதெல்லாம் டூ மச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, நாலு பேர் ஏத்துக்குவாங்க. அது விமர்சனம் பண்ற பாட்டு போட்டு நான் எழுதுறேன், ஜான்சி ராணியும் கஸ்தூரியும் பொருத்தமானவர் அப்படி நான் எழுதுறேன். அது உங்களுடைய கருத்து சுதந்திரம் தானே? ஆமா கருத்து சுதந்திரம் தான். அவ்வளவுதானே? அது நான் தனிந்து எழுதுனா பரவாயில்ல, நீங்க காசு கொடுத்து நான் எழுதுனேன்னு சொல்லுங்க, அதுதான் முரண்பாடு. அப்ப இளையராஜா காசு வாங்கிட்டு எழுதினாரு? இளையராஜா இல்ல, அந்த புத்தகம் எழுதினாரு பாருங்க, அவரே சொல்றேன். புக் எழுதினவர் எந்த வகையெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த புக்கை பத்தி நான் நீங்க யோசிக்கிற அளவுக்கு நான் யோசிக்கல. பாக்கியராஜ் புத்தகம் வெளியிட்டு வந்துட்டாரியா? ஒரு ராஜாவை விட்டா அடுத்த ராஜாவுக்கு வந்துட்டாரியா? வந்துட்டாரு. பாக்கியராஜ் என்ன சொல்றாரு? பாக்கியராஜ் சார் காலையில ஒன்னு பேசினாரு, அவர் யதார்த்தமா சொன்ன விஷயத்த பயங்கர, அவர் குறை பிரசவம் சொன்னது யதார்த்தமா, யாரையும் இழிவுபடுத்தணும்னு அவர் சொல்லல. ஆனா யதார்த்தமா அவர் சொன்ன ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொன்ன விஷயம், அது பிஜேபி கூட்டத்தில் போய் அப்படியெல்லாம் சொல்லலாமா? நம்ம நம்முடைய தமிழக பகுத்தறிவு பாசறை அதை சும்மா விடுமா? அதனால வச்சு செய்கிறோம் அவரை. அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டு அதுக்கான விளக்கத்தையும் சொல்லி அது மேக்சிமம் முடிச்சிட்டார். திருப்பியும் அதை நோண்டி எடுத்து அவர் மனசையும் புண்படுத்த வேணான்னு சினிமா காரியாகவும் பாக்கியராஜ் ரசிகையாகவும் நான் நினைக்கிறேன். பாக்கியராஜ் பதறியது பார்த்தீங்களா? எதுங்க பதறி போனது பார்த்தீங்களா? கண்டிப்பாங்க. நாம யதார்த்தமாக ஒன்று சொல்கிறோம். இப்போ நான் கூட அதெல்லாம் தவறு பண்ணியிருக்கேன். நான் வந்து ட்விட்டரில் ஆரம்ப காலங்களில் எடுத்தங்க உத்தன்னு பேசுவேன், நக்கல் நையாண்டி அதிகமாக பேசுவேன். அதில் ஜோக் அடிக்கிறதா நினச்சி திருநங்கைகளை பற்றி ஒரு ஜோக் அடிச்சுப்பிட்டேன். ஆனால் அது திருநங்கைகளை பற்றி இல்லை,
இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் பற்றி ஒரு நக்கல் அடித்தேன். அதில் ஒரு ஃபோட்டோ போட்டுட்டேன், திருநங்கை ஃபோட்டோ. அது வந்து தவறாக அர்த்தம் செய்யப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை எப்படி ஆகிப்போச்சுன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்து டிரான்ஸ்ஜெண்டர், அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னம்மா என்ன பேபி நீ அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சு, செல்லமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா நீ கூடவா புரிஞ்சுக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன்ப்பா, என்னால் பதில் சொல்ல முடியலப்பா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்க. அப்போ ஐயோ தவறாக போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கான விளக்கத்தையும் வருத்தத்தையும் தெரிவிக்கிறோம். அது தப்பே இல்லை. ஒன்று நாம் ஒன்று நினச்சி சொல்கிறோம், அது வேறு மாதிரி தவறாக போகுங்கும்போது அதை இமீடியட்டாக ரிவோக் பண்ணுறதுங்கிறது பாக்யராஜ் சாருடைய ஒரு ஹியூமன் பதறி போனார். நான் பாஜக கட்சிக்காரர் இல்லை, நான் பெரியார் கொள்கை உள்ளவன், அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் அப்படி வந்தவனா, நான் திராவிட சித்தாந்தத்தில் வந்தவன் அப்படின்னு தன்னை புதுப்பிக்கிறார். அவர் அவர் சொன்னது இருக்கட்டும், பாக்யராஜ் சார் வந்து இப்போ வந்து பெரியார் திராவிடம் அப்படின்லாம் பேசுகிறாரு. ஆக்சுவலி அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய கலை உலக வாரிசு அப்படின்னு எம்ஜிஆராலேயே பாராட்டு பெற்றவர். எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அது பெருசாக போகாமல் அதுக்கப்புறம் அரசியலை விட்டு ஒதுங்கிட்டார், அரசியல் சார்பற்று ஒதுங்கிட்டார். திமுகக்கு அதிமுகக்கு பிரச்சாரம் பண்ணார் அந்தந்த டைமில் அவர். அதனால் அவர் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றி மாற்றி தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ஸோ பாக்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு கூப்பிட்டாங்க, ஒரு விழாவுக்கு கூப்பிட்டாங்க, அந்த விழாவில் அந்த விழாவுக்கு பொருத்தமாக அவர் பேசினாருங்கிறத தாண்டி அவருக்கு பெரிய அரசியல் கொள்கையெல்லாம் இல்லை. தெரியாம மாட்டிக்கிட்டாரு, போயிட்டு பேச்சு கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. ஏங்க மாட்டிக்கிட்டாரு, மோடியை அவர் புகழ்ந்து பேசினாரு, அது பிரச்சனை இல்லை. அவர் குறை பிரசவம் அப்படின்னு ஆரம்பிச்சு தவறா பேசினது மாட்டு விட்டா பரவாயில்ல, வருத்தம் தெரிஞ்சா பரவாயில்ல. அதுக்கு அடுத்து ஒரு லைன் சொன்னார் பாத்தீங்களா, நானும் திராவிட கொள்கை சித்தாந்த உள்ளவன், அவர் அந்த எந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவன், நான் திராவிட மண்ணில் பிறந்தவன், திராவிடிகளை கேட்டுக்கிட்டு தான் நான் வளர்ந்தவன். இல்ல அவருக்கு ஒருவேளை திமுக தரப்புல இருந்தும் பெரியாரிஸ்ட் தரப்புல இருந்தும் ஏதாவது மிரட்டல் வந்துச்சோ என்னவோ, அதனால அந்த பேரெல்லாம் அவர் சொன்னாரோ என்னவோ அப்படிதான் யோசிக்க தோணுது. ஏன்னா அவர் வந்து எல்லா கொள்கையுமே அதான் நான் சொல்றேனே, அவரே வந்து ஆளினாலா தான் இருந்திருக்கிறாரு. ஸோ அரசியல்ல இந்த குறிப்பிட்டு இந்த பெயர்கள்லாம் சொல்லணும்னா எதிர்ப்பு எந்த பக்கத்துலேருந்து வந்ததோ அவங்கள தணிக்கிறதுக்காக அந்த பெயர்களை அவர் அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. எதிர்த்தவர்கள் பெரியாரிஸ்டுகளாகவோ திராவிட கொள்கை இருந்தவர்களாகவோ இருக்கிறாங்கன்னு இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடிக்கு பாக்யராஜ் சாருடைய பேச்சை இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சை ஆக்க வேணாம், அவர் அவர் முடிச்சாச்சு, வி கேன் ஃபினிஷ் தட் மேட்டர். கஸ்தூரி நிறைய பேசுகிறாங்க, ஏதாவது அரசியல் கட்சியில் சேர்ந்துடலாமல். கண்டிப்பாக சேர போகிறேன். எப்போ? இந்த வருஷம். அது எந்த மாதிரி கட்சி? பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற கட்சி. கட்சியில் சேர்றேன்னு சொன்னால் உடனே கட்சி பணியை மட்டும் தர கட்சி. அப்படி ஒரு கட்சி? ஆமாம். கட்சி ரெடியாக இருக்கா இல்லை ஆரம்பிக்க போகிறீங்களா? நான் கட்சி ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக அரசியலுக்கு வரேன். அப்படி ஒரு கட்சி இருக்கு இப்போ, நீங்க எதிர்பார்க்குற கட்சி? பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற கட்சி ஒன்று இருக்கான்னு கேட்குறேன். இப்போ ரெண்டு இருக்கு தமிழ்நாட்டில், அதிமுக திமுகவா? நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள், மிக்க நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.